வெல்கம் டு கர்கே கசரர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தி அப்படினா ஒழுங்குமுறை சட்டம். ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டம் 1773 பத்தி பார்க்க போறோம். டோட்டல் ஃபுல் கிளாஸஸ் இன்னைக்கு வந்து ஃபுல்லா குரூப் 1 அதாவது குரூப் 1 மெயின்ஸ்க்கான எப்படி மெயின்ஸ்க்கு எழுதுற அளவுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் ஃபுல்லாவே பார்த்தலாம். இதை மட்டும் எழுதினா போதும், உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய மார்க் ஃபுல்லாவே நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து அன்அகாடமி உங்களுக்கு என்ன தெரியும், அன்அகாடமியோட பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஃபீஸ்ல சிங்கிள் ஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸஸையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தினசரி காலை 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், அதாவது 100க்கு மேற்பட்ட கிளாஸஸ், ஓகே, நிறைய கிளாஸ் ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து டோட்டலா ஃப்ரீ தான், ஓகே. அந்த கிளாஸஸ் வந்து டோட்டலா ஃப்ரீ தான், வித் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட், லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க பிளஸ் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ருத்திஷ் லைவ், RUTHIS இருக்கும், ருத்திஷ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா, ருத்திஷ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட், ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லி பாலிட்டிக்கலும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஸ்கீம்ஸ் அதை பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய ஆக்ட் இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் தான் வந்து ஃபஸ்ட் ஆக்ட். இதில் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிகளை பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லி விதிகள் மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த முறை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேட்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தோட நிறைகள் என்ன குறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே, நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, ஓகே, ஒழுங்குமுறை சட்டத்தை பத்தி முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு 10-15 மார்க் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம், சரிங்களா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 1773 ஆக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேலா? சரி, 1764 பக்சார் போர் நடக்குது, உங்களுக்கு நல்லாக்கும் தெரியும். இந்த பக்சார் போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வின் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வின் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா திவானி ரைட்ஸ் பெறாங்க, ஓகேங்களா. ஓகே, திவானி உரிமையை பெறாங்க. திவானி உரிமைனா உங்களுக்கு என்ன தெரியும், இதுதானுங்களே வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை, ஓகேங்களா. என்ன உரிமைங்க, வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா, யார் வாங்குறா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமையை வாங்குறாங்க, ஓகேங்களா. இந்த பக்சார் போரோட உடன்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதாவது முகலாய பேரரசான இரண்டாம் ஷா ஆலமுக்கும் அயோத்தி நவாப்பான சுராஜ் உத்தாவலர் அவருக்கும் என்ன பண்ணிடுவாங்க, ஓய்வூதியம் கொடுத்து ஓரம் கட்டிடுவாங்க, ஓகேலா. நீ உங்க ரெண்டு பேரும் ஓய்வூதியம் கொடுக்குறேன், நீ பாட்டு ஓரமா உட்காரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வரி வசூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓய்வூதியம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் மிகவும் தந்திரமானவர், சரி நானே வரி வாங்கினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவேன், எங்க அங்கங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு துணை, ஓகே, துணை திவான்கள், ஓகே, டெப்டி திவான்ஸ், ஓகே, டெப்டி திவான்ஸ் வந்து நியமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் நியமிக்கிறாங்க. காலத்துக்கு முகமது ரேசா கானா வந்து பாத்தீங்கன்னா துணை திவான நியமிக்கிறாரு. பீகாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா சிதாப் ராய வந்து துணை திவானா நியமிக்கிறார், ஓகே, ராபர்ட் கிளைவ் நியமிக்கிறார். அதே போல வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வர, 1765 இரட்டை ஆட்சி முறையை கொண்டுட்டு வந்துடுறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் அதாவது இவங்க தனியா தனிநபர் வியாபாரம் செய்யறாங்க, ஓகே, தனிநபர் வியாபாரம் செய்து இங்க இருக்கக்கூடிய பொருளை தனியா கொண்டு போய் இங்கிலாந்துல விற்கிறது, ஓகே, இங்கிலாந்து மற்ற ஊர்களில் இவங்க தனியா விற்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சியை பெறாங்க, ஓகேலா. ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல போகுதுங்க, ரொம்ப நஷ்டத்துல போகுது, ஓகேலா, அதாவது மிகப்பெரிய திவாலா ஆகக்கூடிய நிலைமைக்கு போகுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து லெட்டர் அனுப்புது, நாங்க திவாலா ஆக போறோம், எங்களை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க. 1770 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுரும், ஓகே, மிகப்பெரிய ஒரு ஒரிசால வந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப நலிவடைஞ்சிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்புறாங்க பாராளுமன்றத்துக்கு, வந்து லெட்டர் அனுப்புறாங்க பாராளுமன்ற லெட்டர் அனுப்புறவனே வந்து
பாராளுமன்றத்துக்கு சரியான கடுப்பாகுது. என்ன ஆகுனா, ஏன்டா இங்க இருக்க உங்க கம்பெனிலேருந்து வரவன் எல்லாமே இங்கே கோடி கோடியாக வீடு கட்டுறான், நல்லா செல்வ போகமாக இருக்கான், ஆனால் வந்து கம்பெனி திவாலுங்கிறீங்களே என்னடா அப்படின்னு சொல்லி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ஓகேலா, குழுவை அமைக்கிறாங்க. யாருன்னா நார்த் பிரபு. ஓகேலா, நார்த் பிரபு அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கிறாரு. அந்த குழு சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 May 18 வெளியிடப்படுகிறது. ஓகேலா, மே 18 வெளியிடப்படுகிறது. இந்த சட்டத்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் போராடுறா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போராடுது. ஐயோ, இந்த சட்டம் வந்துச்சுன்னா என்னது, நான் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்து பாராளுமன்றம் இது காதலே வாங்கல. ஓகேலா, இதை வந்து என்ன பண்ணலாங்க, காதலே வாங்கல. அதே போல 1767 தான் முதன் முதலாக இங்கிலாந்து பாராளுமன்றம் நேரடியாக வந்து இங்க இந்தியாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இடையில வந்து நுழையுது. என்னடா என்னதான் பண்றீங்க, வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு வருடாந்திரம் ஒரு தொகை கொடுக்கணும். ஓகேலா, ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து கொடுக்கணும். ஆனா வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப 1767 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வருடாந்திரம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல 10% ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றம் யார்கிட்ட சொல்லுதுங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட சொல்லுது. ஓகேலா, ஆனா அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா 1770 வந்து பஞ்சம் ஏற்பட்டதன் காரணமாக திவாலாக போகுது, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலாந்துட்ட ஒரு லெட்டர் சப்மிட் பண்றாங்க. இதனால வந்து கோபமடைந்த இங்கிலாந்து இங்கிலாந்தோட அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்குது. ஓகே, அந்த குழுவின் அடிப்படை அந்த குழுவோட ரிப்போர்ட் அடிப்படையில் தான் என்ன உருவாகுதுங்க, ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டுட்டு வராங்க. ஓகே, என்னக்குங்க மே 18 யாருங்க, நார்த் பிரபு. ஓகே, நார்த் பிரபு இவர் தான் கொண்டு வர பல சிக்கல்களுக்கு பிறகு. ஓகே, அதாவது பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது வருது. ஓகேலா, இது யார் யாருக்கெல்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1773 ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. ஓகே, கம்பெனி மீது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓகே ஏற்கனவே 24 பேர் கொண்ட ஒரு இயக்குநர்கள் குழு. ஓகேலா, 24 இயக்குநர்கள் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழு. ஓகேலா, இங்கிலாந்திலையும் அந்த குழு இருக்கும். அதே போல அவங்களுடைய செயல்முறையில தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து செயல்படும். இதோட உறுப்பினர்களை ஒவ்வொரு வருடமும் நியமிப்பாங்க. ஓகேலா, இதோட இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, வருடாந்திரம் ஒவ்வொரு முறையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வந்து 500 pound யார் முதலீடு செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த 24 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. யார் டைரக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி 24 பேரை செலக்ட் பண்ணுறது யாருங்க, 500 pound முதலீடு பண்ண அந்த முதலீடு பண்ணவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இதை செலக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அதை ஒழிக்கிறாங்க. ஓகேலா, அதாவது 500 pound முதலீடு பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரான ஆளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஈஸியா எடுத்துருவாங்க. அதுலயே வந்து 1000 pound 2000 pound 3000 pound முதலீடு பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவும் 500 pound முதலீடு பண்ணவங்களோட ரெப்ரசன்டேட்டிவும் ஒன்னாயிடுது. ஓகேலா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, குறைந்தபட்சம் 1000 pound. ஓகேலா, 500 pound என்ன பண்றாங்க, 500 pound 1000 pound வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில முதலீடு பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இயக்குநர்களை நியமிக்க முடியும். அதே போல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நியமிக்கிறீங்க இல்லைங்களா, இனிமேல் என்ன கிடையாது, இது ஒரு ஆண்டு கிடையாது, எத்தனை ஆண்டுங்க, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இயக்குநர்களை நியமிக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க, அப்படிங்கிற விதியையும் மாத்திடுறாங்க. ஓகேலா, அப்ப 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ண முடியுங்க, இயக்குநர்கள் ஓகேலா 24 இயக்குநர்கள் நியமிக்க முடியும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் 1/6 ஓகேலா, 1/6 உறுப்பினர்கள் ஓகேலா, சரி 1/4 உறுப்பினர்கள், 1/4 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஓய்வு பெறணும், பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு 6 பேர் ஓகேலா, வருடம் 6 பேர் என்ன பண்ணுங்க, சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய்கிட்டே இருக்கணும். அதே போல ஒரு முறை இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மறுபுறையும் இயக்குநராக தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. ஓகேலா, ஒரு முறை இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மறுமுறை
தலைமுறை மீண்டும் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்ற கருத்தையும் நான்கில் ஒரு பகுதியினர் ஓகே மொத்தம் 24 பேர் அதனால வருடம் 6 பேர் வந்து என்ன பண்ணுங்க கண்டிப்பா கட்டாய ஓய்வு கண்டிப்பா பெறணும் அது உங்களுக்குள்ள யாரா முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லி ஓய்வு பெறணும் அதே போல வந்து ஒரு முறை இயக்குநராக இருந்தவங்க மறுபுறையும் என்ன பண்ண முடியுங்க இயக்குநராக வர முடியாது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிற விதியை வந்து முதன் முதலாக வைக்கிறாங்க ஓகேலா அப்ப அந்த நிர்வாக சபை இருக்கீங்க அந்த நிர்வாக சபையை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாத்துறாங்க அதே போல ஆல்ரெடி கவர்னர் ஆஃப் வங்காளம் ஓகேலா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவி இருந்துச்சு இல்லைங்களா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பதவி இருந்துச்சுங்களா அதை என்ன கொண்டு வராங்க கவர்னர் ஜெனரல் ஓகேங்களா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியை கொண்டு வராங்க ஓகே கவர்னர் ஆஃப் வங்காளம் அப்படிங்கிற பதவி இருந்தத என்ன மாத்துறாங்க கவர்னர் ஆஃப் ஜெனரல் வங்காளம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க ஓகேலா கவர்னர் ஆஃப் ஜெனரல் அப்படிங்கிற கவர்னர் ஆஃப் வங்காளம் என்ற பதவிக்கு பதிலாக கவர்னர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் கவர்னர் ஜெனரல் வங்காளம் ஓகேலா கவர்னர் ஜெனரல் வங்காளம் அப்படிங்கிற பதவியை கொண்டு வராங்க ஓகேலா கவர்னர் ஜெனரல் வங்காளம் அப்படிங்கிற பதவியை கொண்டு வராங்க அப்ப கடைசி வங்காள கவர்னர் யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைசி வங்காளத்தின் கவர்னர் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் தான் தெரிஞ்சுக்கோங்க கடைசி கவர்னர் வங்காளம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் அதே முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளம்னால யாருங்க வாரன் ஹேஸ்டிங் ஏன்னா அவர் தான் கடைசி இந்த விதி கொண்டு வரமே இவர் தான் ஃபர்ஸ்ட் அதான் ஓகேலா கவர்னர் ஆஃப் வங்காளம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளம் அப்படின்னா முதல்ல யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் தான் ஓகேலா அப்ப கவர்னர் ஜெனரல் அப்படிங்கறத கொண்டு வராங்க அதே போல வந்து கவர்னர் ஜெனரலுக்கு உதவி செய்வதற்காக கவர்னர் ஜெனரலுக்கு உதவி செய்வதற்காக 4 பேர் கொண்ட குழு ஓகேலா எத்தனை பேர் கொண்டாங்க 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு வந்து உருவாக்குறாங்க ஓகேலா ஆலோசனை குழு வந்து ஒன்று உருவாக்குறாங்க 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு ஒன்று கவர்னர் ஜெனரலுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உருவாக்கப்படுகிறது இந்த 4 பேர் சேர்ந்துதான் இந்தியாவிற்கான இந்தியாவின் நிர்வாகத்திற்கு தேவையான சட்டங்களை இயற்ற முடியும் ஓகேலா 4 பேர் சேர்ந்து 4 பேர்ல ரெண்டு பேர் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க ஓகே ரெண்டு பேர் வேற ஒரு கருத்தையும் ரெண்டு பேர் வேற ஒரு கருத்தையும் சொல்றாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்ப வந்து என்ன பண்ணலாங்க இல்ல இது கவர்னர் ஜெனரல் யாருக்கு வந்து ஆதரவு தராங்களோ அந்த கருத்து வந்து சட்டமாக்கப்படும் ஓகே காஸ்டிங் ஓட்டு மாதிரி அது கவர்னர் ஜெனரலை பொறுத்த வரைக்குமே காஸ்டிங் ஓட்டுக்கு மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற பதவி அப்படிங்கிற ரிஸ்ட்ரிக்ஷனே கொண்டு வராங்க ஓகே கவர்னர் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனே கொண்டு வராங்க அதாவது கவர்னர் ஜெனரல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய உரிமை இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் மறுக்கப்படுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே கவர்னர் ஜெனரல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அந்த விதி அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் வந்து மறுக்கப்படுகிறது எதுலங்க இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் ஓகேங்களா அதே போல வந்து ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சொல்றது அவங்களுடைய வாக்குகளையும் பொறுத்துதான் சட்டங்களை இயற்ற முடியும் அப்படிங்கிற விதியையும் என்ன பண்ணிடுறாங்க தெல்ல தெளிவா வந்து சொல்லிடுறாங்க அதே போல வந்து இந்த பாராளுமன்றத்தோட நேரடி தலையீடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க பாராளுமன்றம் ஓகேலா பாராளுமன்றம் கம்பெனி ஓகேலா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத ஓகேலா இந்தியாவில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பட்டய சட்டமாக வெளியிடும் அப்படிங்கிறது யார் சொல்றா இங்கிலாந்து பாராளுமன்றம் தெளிவாக சொல்லிடுது ஓகேலா நீ ஏன் அப்படின்னா 20 வருஷம் உன்னை என்ன பண்ணுவாங்க உன்னுடைய நிறை குறைகள்லாம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நீ நல்லா தான் இருக்கிற இன்னும் 20 வருஷம் என்ன பண்ண வணிகம் வாணிபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 20 வருடம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க சட்டம் வந்து வெளியிடுவாங்க பட்டய சட்டங்கள் வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் முதல் பட்டய சட்டம் எதுங்க 1793 73 ஓகே 1793 அப்போ முதல் பட்டய சட்டம் எதுனா 1793 தான் ஓகே காரணம் என்னங்க பாராளுமன்றம் இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 வருடங்களுக்கு ஒரு முறையும் என்ன பண்ணுங்க அதோட லைசன்ஸை வந்து அதோட உரிமத்தை என்ன பண்ணுங்க இது ரெனிவல் பண்ணும் ஓகே ஒவ்வொரு 20 வருடத்துக்கு ஒரு முறையும் ரெனிவல் பண்ணும் அதுதான் அந்த பாராளுமன்றத்தோட நேரடி தலையீடு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்து இருக்கு இல்லைங்களா அதாவது எல்லா கடிதமும் எங்க வரணுங்க நேரடியாக இங்கிலாந்தின் கருவூலத்துறைக்கும் ஓகே இங்கிலாந்தோட கருவூலத்துறை கண்டிப்பா வரணும் அதே போல ராணுவ சம்பந்தப்பட்ட கடிதங்கள் அனைத்துமே இங்கிலாந்து வெளியுறவுத்துறை ஓகே இங்கிலாந்தோட வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட கண்டிப்பா அந்த கடிதம் வரணும் ஓகே அவங்கள்ட்ட தான் வரணும் ஓகே நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடாது அந்த கடித போக்குவரத்து அனைத்துமே யார்ட்டதாங்க வரணும் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு நேரடியா வரணும் அப்படிங்கிறதையும் இந்த இங்கிலாந்து
1721 ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிடுது. அதே போல இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வரவு செலவு கணக்குகளையும் இங்கிலாந்தோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அனைத்து வரவு செலவு கணக்குகளையும் யாருக்கு தாக்கல் பண்ணுங்க, இங்கிலாந்து அமைச்சரவை அமைச்சரவை முன் கண்டிப்பா தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் யார் சொல்லிடுறா, ஒழுங்குமுறை சட்டம் வந்து விதி சொல்லுது. ஓகேலா, ஒழுங்குமுறை சட்டத்தின் விதி சொல்லுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரலா வங்காளம் இருக்காரு இல்லைங்களா, இவர் தான் மற்ற கவர்னர் ஓகேலா, ஒரிசா பம்பாய் அதே போல வந்து சென்னை மதராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் கவர்னர்களை விட உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் உருப்பட யாருங்க, கவர்னர் ஜெனரலா வங்காளம். ஆனா இவர் தனிச்சையா செயல்பட முடியாது, அது வேற விஷயம் ஓகேலா. ஆனா என்னங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவர். அதே போல ஒரு போர் ஓகேலா, ஒரு மற்ற ஏதாவது ஒரு சுதேச அரசுகள் மீது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர் தொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கவர்னர் ஜெனரலா வங்காளத்துல என்ன பண்ணுங்க, கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கறதையும் இந்த விதி சொல்லுது. ஓகேலா, மற்ற கவர்னர்கள் ஓகேலா, அதாவது பம்பாய் மாகாண கவர்னரா இருக்கட்டும், ஒரிசா சென்னை மாகாண ஆளுநர்கள் கண்டிப்பாக தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஓகேலா, யாரோட அறிவுரையின் படி செயல்படும், கவர்னர் ஜெனரலா வங்காளத்தின் பேர்ல தான், வங்காளத்தோட அறிவுரையின் படிதான் செயல்பட வேண்டும். ஆனா இந்த இடத்துல ஒரு செக் வச்சிருக்காங்க, கவர்னர் ஜெனரலா வங்காளம் யாருடைய பேர்ல இயங்குவாருங்க, இந்த நாலு பேர் ஆலோசனை குழு இருக்கு இல்லைங்களா, இந்த நான்கு பேர் சொல்லக்கூடிய ஆலோசனை நீதிமன்றம் ஓகேலா, ஒரு ஒருங்கிணைந்த உச்ச நீதிமன்றம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேலா. எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, கல்கத்தால ஓகேலா, எங்க கொண்டு வராங்க, கல்கத்தால கொண்டு வந்திருக்காங்க ஓகேலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்றத்துல 1+3 அப்படின்னு வச்சுக்கோங்க, 1+3 வச்சுக்கோங்க, ஒன்னு யாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேலா, தலைமை நீதிபதியும் மூன்று துணை நீதிபதிகளும் இருப்பாங்க. இந்த ஒரு தலைமை நீதிபதினா யாருங்க, முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசா இம்பே ஓகேலா, முதல் தலைமை நீதிபதி யாருங்க, எலிசா இம்பே, அதோட மூணு துணை தலைமை மூன்று துணை நீதிபதிகளை கொண்டு வராங்க. இந்த நான்கு நீதிபதிகளையும் இங்கிலாந்து அரசு தான் நியமிக்கும் ஓகேலா, இங்கிலாந்து அரசு தான் நியமிக்கும். அதே போல நீதிமன்றம் யாருக்கு கட்டுப்படாதுங்க, கவர்னர் ஜெனரலா வங்காளத்திற்கு கட்டுப்படாது அப்படிங்கிற விதியையும் தெளிவா சொல்லிடுறாங்க ஓகே, அப்படிங்கிற விதியையும் கொண்டு வராங்க. இதுல சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், எல்லா கேஸுமே கொண்டுட்டு வந்துடலாம் இதுலங்க, இந்த நீதிமன்றத்துல. அதான் வந்து நீதிமன்ற வரையறை ஓகே, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த ஆட்சி அதிகாரம் வரையறை வரைக்கும் தான் இந்த நீதிமன்றம் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற அந்த விதியையும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து சொல்லிடுறாங்க ஓகேலா. இந்த விதி, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பொறுத்த வரைக்குமே டைரக்டா ஓகேலா, இந்தியாவை ஓகேலா, இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு முத முதலா கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். டைரக்டா இந்தியாவுக்கான சட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சு ஓகே, இந்தியாவிற்கான சட்டங்களை கொண்டுட்டு வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மைய நிர்வாகத்தம் ஓகேலா, இந்தியாவில் ஒரு மைய நிர்வாகம் உருவாகுவதற்கு காரணமான முதல் சட்டம் எது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் ஓகே. இந்தியா அப்படிங்கிற சென்ட்ரலைசேஷன் கொண்டுட்டு வந்தது எதுனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கான அரசியல் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முழுக்க முழுக்க எதுவாக தான் இருந்துச்சுங்க, வாணிபம் செய்வதற்கான ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் அது நிர்வாக அமைப்பாகவும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசியல் சார்ந்த அமைப்பாகவும் மாற்றப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரும் மாற்றினாங்க ஓகேலா. இதுதான் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம்ங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மீது கொண்டு வந்த முதல் சட்டம் எதுனா ஒழுங்குமுறை சட்டம் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஓகேலா, அதாவது ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னாவே ஒரு அந்த கம்பெனி ஒழுங்கா இருப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஓகேலா. இது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நார்மலா க்வெஸ்சன் கேட்கலாம், என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, அது இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி அடைந்ததற்கு வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்கலாம் ஓகேலா. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம்ங்க, இவ்வளவுதான் விஷயமே ஓகேலா, இவ்வளவுதான் விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயத்தை நல்லா படிச்சுக்கோங்க, அதை அப்படியே நோட்ஸாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். நான் சொன்ன எதுவோ அதை அப்படி நோட்ஸ் உங்களுக்கு எப்படி நோட் மேக் பண்ணணும்னு அவ்வளோ நோட் மேக் பண்ணுங்க. நோட்ஸ் எவ்வளோ மேக் பண்ணுறீங்களோ அதாங்க உங்களோட சக்ஸஸ்க்கான ரேட் ஓகேங்களா.
ஓகே இந்த சேனல் பத்தி லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் TNPSC போலீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் प्रिपरेशन ஆக உங்களுக்கு வந்து பாத்தீனா மிக சிறந்த ஒரு அப்ளிகேஷனா இருக்குது வந்து பாத்தீனா நம்மளுடைய அன்அகாடமி அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்க எக்ஸாமினேஷன்ஸ் அது MCQ டெஸ்ட் வந்து நீங்க எழுதி பார்த்துக்கலாம் அதே போல வந்து கிளாसेस வந்து நீங்க ஃப்ரீ கிளாसेस வந்து எந்த நேரமும் நீங்க ஓபன் பண்ணாலும் ஃப்ரீ கிளாसेस வந்து லைவ்ல போயிட்டு தான் இருக்கும் அதே போல ஃப்ரீ கிளாसेस ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் ஆகும் அதுல நீங்க எக்ஸாம்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம் அதே போல ப்ளஸ் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படினா டோட்டல் எஜுகேட்டர்ஸ் நடத்தக்கூடிய அனைத்து கிளாसेसமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் அப்ப ப்ரிலிம்ஸ் அதே போல வந்து குரூப் 4 பிசி எஸ்ஐ எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் காந்தாலும் நீங்க ஒரே ஒரு ஃபீஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் அக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாரோட கிளாஸஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் கோட் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஐடியா வந்து ருத்தீஷ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிக்கான ஒரு வழியாக கண்டிப்பாக அன்அகாடமி இருக்கும் நன்றி அன்அகாடமி அப்ளிகேஷன் பற்றி நல்லாவே தெரியும் இல்லை இந்தியாவில் டாப் மோஸ்ட் எஜுகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் TNPSC UPSC எந்த எக்ஸாமினேஷன்ஸ்னாலும் நம்ம அன்அகாடமி மூலம் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் நிறைய டெஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான எஜுகேட்டர்ஸ் நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் சிங்கிள் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்குறதுக்கு நிறைய இது போகணும் ஆனால் நம்ம அன்அகாடமி அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஓகேங்களா 80+ எஜுகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஃப்ரீ கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது இல்லாமல் ப்ளஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமிக் பிளாட்ஃபார்மில் நிறைய ப்ளஸ் கோர்சஸ் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் ஆனால் நம்ம அன்அகாடமிக் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓகேங்களா ஒரே ஒரு ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் பேக்கேஜ் இப்போ வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னாலும் அதிலே படிச்சுக்கலாம் குரூப் 2 படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வச்சுக்கலாம் ஒன்லி ஒன் ஃபீஸ் ஓகேங்களா இப்போ வந்து 7000 ருபீஸ் ஃபீஸ் அப்படின்னா அதுலேயே நீங்கள் ருத்தீஷ் லைவ் RUTHIS ருத்தீஷ் லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா அந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதில் TNPSC அண்ட் போலீஸ் பிசி எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ் வெவ்வேறு TNPSC எக்ஸாம் எல்லாத்துக்குமே நடக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்க தேவையில்ல எல்லா எக்ஸாமினேஷன்ஸுக்கும் நீங்கள் அன்அகாடமி பிளாட்ஃபார்மில் படிச்சுக்கலாம் அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் ரெஃபரல் கோடாக ருத்தீஷ் லைவ் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் இல்லைங்க